இந்த எண்ணெயை பாருங்க, இது வந்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொறிச்ச எண்ணெய். இந்த மாதிரி ஒரு தடவை பொறிச்ச எண்ணெயை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணா உடம்புல நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா அரை லிட்டர் கல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் 115 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 150 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு எப்படிங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறிய முடியும்? அப்படி தூக்கி எறியாட்டி நோயெல்லாம் தான் வரும். இல்லை, நோயெல்லாம் வராது. இது எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இது எப்படி பயன்படுத்தணும், இது நல்லதா கெட்டதா, இதை பற்றி டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொறிச்ச எண்ணெயை ஏன் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது, நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ நம்ம வாங்கினது வந்து செக்கில் ஆட்டினா நல்ல கடலை எண்ணெய்ங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இது ஒரு தடவை பொறிக்கும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இது 2-3 தடவை நீங்கள் பொறிச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க நல்ல கொழுப்புகள் எல்லாமே கெட்ட கொழுப்புகளாக, அதாவது நல்ல கொழுப்புகள் எல்லாமே டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்கிற கேன்சரை உண்டு பண்ணுற எண்ணெயாக இது மாறிடும். அப்புறம் நீங்கள் இதை சாப்பிடும் போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைலாம் ஏற்படுத்தும். இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், எந்த பிரச்சனையும் வராமல் யூஸ் பண்ணலாம் டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பொறிச்ச எண்ணெய் என்ன பண்ணணும்னா இதில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கசடெல்லாம் இருக்கும். இதை நல்லா ஒரு சுத்தமான துணியை வச்சு நீங்கள் இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த கசடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் கசடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு தடவை பொறிச்சதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி பொறிச்சோம் அப்படின்னா இதற்கு நல்ல கொழுப்புகள் எல்லாமே கெட்ட கொழுப்புகளாக மாறிடும் அப்படின்னு. அதனால இந்த எண்ணெயை பொறிக்க பயன்படுத்தவே கூடாது. ஆனால் இந்த எண்ணெயை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சட்னி செய்கிறீங்க இல்லை குழம்பு செய்கிறீங்க, அதிகமாக ஹீட் பண்ணாமல் பொறிக்காமல் நீங்கள் வேறு என்ன சமையலாக பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம், ரொம்பவே நல்லது. அண்ட் அதே மாதிரி இந்த எண்ணெயை 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் நல்லதில்ல. ஸோ 2 நாளுக்குள்ளே அதிகமாக பொறிக்க விடாமல் நீங்கள் என்னென்ன சமையல் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே எண்ணெயில் பொறிச்ச உணவுகள்லாம் பார்க்கும்போது இது வந்து கெட்ட கொழுப்பு, நம்ம சாப்பிடவே கூடாது, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு வந்து நம்மளோட ஹார்மோன் வளர்ச்சி, நம்மளோட தசை வளர்ச்சி, நம்மளோட மூளை வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது இந்த ஃபேட்டு தான். இந்த நல்ல ஃபேட்லாம் வந்துட்டு எண்ணெயில் இருக்குது. ஸோ அதனால் அது செக்கில் ஆட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர் சத்துக்குமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் அது வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த எண்ணெய் எல்லாமே ஒரு டம்ளர் வாங்கி குடிக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. சராசரியாக நம்ம மாதிரி இருக்க மனுஷங்களுக்குலாம் 1 நாளைக்கு 5 டீஸ்பூன் அதாவது 20 கிராம் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம், அதுதான் சேஃபு. அதுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா சேஃப் இல்லை, அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கவும் கூடாது. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஒரு சில எண்ணெய் உங்களுக்கு ஆகாது அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன என்ன சொல்கிறாங்களோ அந்த எண்ணெய் பயன்படுத்துறதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொறிச்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப சேஃபாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். டாடா பை பை. நான் சொல்லுறது ரைட்டுடா.